தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குமரி மாவட்டம் சார்பாக மியான்மரில் ரோஹிங்கியா மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மியான்மரிலே முஸ்லீம்கள் மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட மிருகங்களால் இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தாயை மியான்மருடைய இராணுவம் கற்பழிக்கிறது. கண்ணெதிரே தாயோடு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை கதறி அழுகிறது. கதறி அருகிற அந்த ஓலத்திலும் இரக்கம் பாராத அந்த மியான்மருடைய இராணுவம் பித்த பிக்குகள் அந்த குழந்தையை கதற கதறலையும் பார்க்காமல் குழந்தையை அந்த தாயின் எதிரே கற்பழிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கொடூரம் இன்றைக்கு மியான்மரிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல அங்கே தப்பிச் செல்வதற்காக கடலிலே வரக்கூடிய அந்த பயணிகளை நடுக்கடலில் மூழ்கடித்து கொன்று அவருடைய கைகள் கால்கள் காதுகள் என்று அங்க சேதனம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய பேரிலே மியான்மரிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக அமைதிக்கான பரிசை பெற்ற மியான்மருடைய அதிபர் இடத்திலே இருந்து மியான்மரை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆங் சாங் சுயி என்ற அந்த பெண்மணி இதற்கு பச்சை கொடி காட்டி முஸ்லிம்களை படுகொலை செய்யக்கூடிய அந்த படுபயங்கரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அந்த ஆங் சாங் சுயியை அவரை வன்மையாக கண்டிப்பதோடு உலக நாடுகள் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த அமைதிக்கான பட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் ஐநா சபை